தக்காளி எல்லாம் போட்டு இதுல செப்பரேட்டா தக்காளி போட்டுருக்காரு. தக்காளி வரணும்னா நல்லா தக்காளி வந்து நல்லா மசி ஆகணும் சார். தக்காளி நல்லா இதுவாகணும். ஆமா நல்லா ஓடிணும். ஓகே பிறகு கறி போடலாம். இப்போ வந்து பாய் டயர் கட் பண்ணி ஊற்றி போகிறாரு. இந்த பக்கம் பாய் பார்த்தீங்கன்னா டயர் கட் பண்ணி ஸோ இது வந்து இந்த தயிர் பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு பிரியாணிக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. ஆகி வேக வேகமாக கட் பண்ணுறாரு. ஒரு குண்டா எவ்வளோ தயிர் பாய் என்ன சார்? ஒரு குண்டாக்கு மூணு 2 லிட்டர் சார். ஒரு குண்டாக்கு 2 லிட்டர் தயிர். ஆமாம் சார். மசாலாலாம் போட்டு அதுமையாக ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ தயிர்லாம் ஊற்றிட்டாங்க. அது இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி செப்பரேட்டாக இருக்குது. இதில் வந்து அரிசி போட்டு பொடி பண்ணுவாங்க. மொத்தம் 4 குண்டா ரெடி ஆகிருக்கு. அது இல்லாமல் இங்கே சிக்கன் பீசஸ் சிக்கன் பீசஸ் ஓகே. இப்போ இது வந்து 3 குண்டாக்கு 3 கூடையா? 25 கிலோ ஒரு ஒரு கூடை வந்து 25 கிலோ. சரி ஒரு கூடை 25 கிலோ கரெக்டாக இருக்கும்.
உப்பு லைட்டாக ஆட் பண்ணிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு போடும்போது கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருந்தேன், அது உப்பு பத்தினாலும் போடலான்னு. உப்பு கம்மியாக இருக்குது, போடுறோம். கொஞ்சம் போடலாம். இப்போ பிரச்சனை கிடையாது நம்மளுக்கு. ஆமாம், இறக்க முடியாது. காரமும் லைட்டாக ஆட் பண்ணிக்கிறாங்க. ஆமாம், அரிசி போட்டு நலவி வந்துச்சா? ஆ, வந்துச்சு. ரெடி பை, கரெக்டாக இருக்கா? கரெக்டாக இருக்கு சார். பீஸில் வந்துட்டு இருக்குமா? அருமையாக வந்துச்சு சார். சாப்பிட்லாம் பீஸை. அருமையாக சாப்பிட்லாம். அப்போ ஒரு தட்டு கொடுத்தா? ஆ, தட்டு கொடுங்க சார். ஒரு ரெண்டு பீஸ் போடுங்க. அது லெக் பீஸாக ஒரு நாலு போடுங்க. பீஸில் வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த பீஸை வந்து நம்ம சாப்பிட்லாம். அந்த மாதிரி ரெடி பண்ணிருக்காரு பாய். ஓ, நான் இப்போ இதை டேஸ்ட் பண்ணலான்ட்ருக்கேன். அருமையாக வந்துட்டு பீஸு. அரிசி போடுறாப்புல நல்லா கொதிக்குது. வந்து அரிசி போட்டால் எவ்வளோ நேரம் இருக்கும் அரிசி? கொஞ்சம் முக்கால் வேக்காடானா பிரியாணிக்கு அப்படியே ஷிஃப்ட் பண்ண வேண்டியிருக்கேன். ஒரே பக்கமாக லெவல் பண்ணி
அண்டா மூட்டாங்க தம் போட வேண்டியது பாய் தம் போறாரு பாருங்க ஒரு வழியா பிரியாணி செஞ்சு முடிச்சிட்டாங்க இப்போ தம்மு கூட போறாங்க தம்மு உடைக்கிறாங்க தம்மு வச்சுக்காரு அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன் இருக்கிட்டு வர ஆயிடுச்சு பாய் ரெடி ஆகிட்டாரு பாய் தம் வச்சலாமா ஓரிக்க வேண்டியதான் சார் இப்போ நான் உங்களுக்கு வாரமாக நினைக்கிறேன் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு நெய் ஊற்றணும் சார் ரெண்டு நாள் நெய் ஊற்றணும் ஆமாம் சார் நெய் இறைவு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நெய் எவ்வளோ ஊற்றணும் பாய் இது அரை கிலோ சார் சரி சரி ஒரு குண்டா 75 கிலோவுக்கு 6 லிட்டரா ஏன் பாய் பிரியாணி கேட்டரிங் சர்வீஸ் சார் நம்பர் வந்து 786-702-4455 சார் வேலூர் மாவட்டத்தில் இருக்காரு வேலூர் மாவட்டம் சார் என்ன ஊர் லப்பகிருஷ்ணன் சார் ஓகே நன்றி ரொம்ப நன்றி ஓகே இப்போ நம்ம சாப்பிட்றது சப்ளை பண்ணும்போது நம்ம கொஞ்சம் ஆர்வம் பிரியாணியை சுட சுட சாப்பிட்டு பிரியாணி நல்லா தான் இருக்கும் இருந்தாலும் ஆரம்பிட்டு கொஞ்சம் நான் போயிட்டு வீட்டுக்கெல்லாம் போயிட்டு குளிச்சுட்டு வரணும் அதனால் குளிச்சுட்டு வந்து பஞ்சில் உட்காந்து இருந்து சாப்பிடுவோம் ஆமாம்